காந்த மீடியா யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிற அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் சினிமாக்காரனின் அன்பு வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சூர்யாவோட பிறந்தநாள் முன்னிட்டு பாலா வந்து சூர்யா வந்து ஒரு படத்தில் வந்து இயக்க போகிறார் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சினிமா வட்டாரங்களையும் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பாலாவோட இயக்கத்தில் வந்து சூர்யா நடிக்கல. ஆனால் அதே 2D ப்ரொடக்ஷனில் பாலா வந்து ஒரு படம் இயக்க போகிறாரு. அந்த படத்தோட கதாநாயகன் யாருன்னா அதர்வா. ஏற்கனவே பாலாவோட இயக்கத்தில் வந்து அதர்வா பரதேசின்ற படத்தில் நடிச்சிருக்கிற விஷயம் நம்ம எல்லோருக்கும் நல்லாவே தெரியும். பாலா சார் வந்து தமிழ் சினிமாவிலே ஒரு முக்கியமான ஒரு இயக்குனர்னு சொல்லலாம். மிஷ்கின், அதுக்கப்புறம் ராம் சார், வெற்றிமாறன் சார், அந்த வரிசையில் பாலா சாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. பாலா சார் வந்து ரொம்ப நாளாக வந்து படம் பண்ணாமே இருக்கார். நிறைய பேர் அவர்கிட்ட ஏற்கனவே ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் கதை சொல்லி ரொம்ப ஒரு ஸ்ட்ரகுளாகவே போயிட்டுருக்கு பாலா சாருக்கு. கடைசியாக சூர்யா அவர்களோட 2D ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணலாம், அது வந்து சூர்யாவை கதாநாயகனாக வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு உள்ளே வரும்போது சூர்யாவோட லைனப் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லலாம். நிறைய படங்கள் இருக்குது. அடுத்தடுத்த வெற்றி சாரோட படம் இருக்குது. நிறைய படங்கள் அவருக்கு லைனப் இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம இந்த படம் பண்ண முடியாது, கொஞ்சம் தள்ளி பண்ணலாம், அதுக்குள்ளே நீங்கள் வந்து 2D வந்து எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சூர்யா சார் சொன்ன மாதிரியும், அதனால தான் பாலா சார் வந்து அதர்வாவை கதாநாயகனாக வச்சு இந்த படம் இயக்க போகிறதாகவும் செய்தி கிடச்சிருக்கு. அதர்வாவும் கொஞ்சம் நல்லா தான் இப்போ போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். பரதேசிக்கு அப்புறம் வந்து ஒரு 100 அப்படின்னு ஒரு படம் பண்ணார் சாம் ஆண்டன் சாரோட டைரக்ஷனில் வந்து. அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்ச ஒரு படம். அதுக்கப்புறம் சரியான வெற்றி இல்லாத அதர்வாக்கு மறுபடியும் பாலா சாரோட காம்பினேஷனில் ஒரு படம் கிடைக்கிறதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். வாழ்த்துக்கள் அதர்வா அவர்களுக்கு. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது 2D வந்து நிறைய படங்கள் வந்து OTT ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு நாம் ஏற்கனவே நிறைய செய்திகளில் பார்த்துருக்குறோம். நம்மளே நம்மளோட காந்த மீடியா யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி ஏற்கனவே 4 படம் வந்து OTT அமேசான் பிரைமுக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் முன்னாடி வந்து பாலா அவர்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்த விஷயமும் நாம் கேள்விப்பட்டிருந்தோம். ஆனால் சூர்யா அவர்கள் ஏற்கனவே நாங்கள் அமேசான் பிரைமில் டைப் வச்சுருக்கோம், ஏற்கனவே நாங்கள் 4 படங்கள் வந்து அதில் தான் ரிலீஸ் பண்ண போகிறோம், அது மட்டும் இல்லை எங்களோட அடுத்தடுத்த பேனர் எல்லாம் வந்து ஒரு 30-35 படங்கள் வந்து OTTக்காகவே தயாரிக்க போகிறோம், அதனால் நீங்கள் அமேசான் பிரைம் படம் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சூர்யா சார் சொல்லியிருக்கிற மாதிரியும் தகவல் கிடச்சிருக்கு. பாலா மற்றும் அதர்வா அவர்களோட காம்பினேஷனில் இந்த படம் OTT அமேசான் பிரைம்காக வந்து தயாரிக்க போகிறாங்க. இந்த படத்துக்காக நீங்கள் எந்த அளவுக்கு ஆவலோட காத்துட்ருக்குங்கன்றது எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை பற்றினா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அனைவரும் மறக்காமல் நம்மளோட காந்த மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சினிமாக்காரனை என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.